உலகத்துல எந்த முழு முழுக்கல் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா இந்த மண்ணு மனக்கிற மல்லிக பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐயன் மாயண்டியர்களோடு நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, கிருஷ்ணங்கோயில் அருந்தியாத்தருளில் உள்ள உச்சனி மகாளி அம்மன் கோயிலில் தாங்க இருக்கிறோம். மூணு நாள் திருவிழா. எப்படி இருக்காரு? கோயில் அமைப்பு சூப்பராக இருக்கா? நம்ம அம்பாள், மாயாண்டி, முண்டன், கருவறையில் மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர்த்துக்கும் அலங்காரம், மாயாண்டிக்கு அலங்காரம். கிட்டத்தட்ட வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு. கருவெல்லாம் நேரத்தை கெட்டியாச்சு. கெட்டி அம்மாமார் எல்லாத்துக்குமே கருவெல்லாம் கெட்டி கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் டேரெக்டாக கருவறையில் போய் ஃபிட் பண்ணி அலங்காரம் பண்ண வேண்டியதான். இன்னும் டேரெக்டாக கருவறைக்கு வந்தாச்சு. அம்பாள் எப்படி இருக்காங்க? சிங்கத்தில் உச்சநிமகாளி அம்மன் சிங்கத்தில் கேட்டதுனால சிங்கத்தில் நம்ம குருஜி மணியண்டன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ரெண்டு அம்மனும் உட்காந்துருக்க மாதிரி தான். அம்மனுக்கு இப்போ மாவு சாத்திட்டுருக்காங்க. எப்படி இருக்காங்க அம்மா? ஒரு சைடு மாவு சாத்த சாத்த ஒரு சைடு நம்ம குருஜி, ஒரு சைடில் அவர் பேப்பர்ஸை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அம்மனோட ஃபேஸ் ஒர்க் முடிஞ்சு அடுத்த டேரக்டாக நம்ம ஐயா வந்தாச்சு. நம்ம ஐயாவுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஞ்சம் பெருசாக படப்பு கொஞ்சம் நிறையா வர்றதுனால கொஞ்சம் வெளியே வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் உள்ளே நம்ம ஐயா சிலையில் எப்படி இருக்கார் பாருங்க, அது ஒரு அழகு தான். அவர் குதிரையில் வேணுன்னு நம்ம கோயிலுக்கு ஃப்ரெண்டில் கம்பு கட்டி ஃப்ரெண்டில் அவருக்கு குதிரையில் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா தட்டியெல்லாம் வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கனால கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு சொல்லி வெளியே பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஐயாக்குள்ள வேலையை முடிய போகுது. எப்படி இருக்கார் மாயாண்டி? செம்மையாக இருக்காரா? தோரணையாக குதிரையில் பார்த்துக்காங்க. நம்ம தலைவர் அடுத்த இங்கே மாயாண்டிக்கு ஃபேஸ் போட வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஃபேஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இன்னும் நகைகள் இன்னும் ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கார். அவர் ஃபேஸ் ஒரு சைடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. மிச்ச சைடு ஒர்க்கெலாம் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஃபுல் ஒர்க் இப்போ முடிய போகுது. எப்படி இருக்கார்? தோரணையில் ஜம்முன்ட்ருக்காரா? அதுதான் நம்ம மாயாண்டி. பூக்கடைக்காரங்களாம் வந்தாச்சு. அவங்களுக்கு தேவையான கலனி ரோஸு எல்லா பூவையும் கொண்டு வந்து அம்மனுக்கு பின்னாடி சாத்திட்டுருக்காங்க. தட்டியெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம வந்து என்றைக்குமே அலங்காரம் பண்ணிட்டோன்னா ஸ்டோனை வந்து பூவெல்லாம் போட்ட போகிறது தாங்க வைப்போம். ஏன்னா நம்ம ஸ்டோன் வச்சுருவோம், பூ போட நேரத்தில் தட்டுப்பட்டு கீழே விழுந்துடும். அதனால் நம்ம பூ ஒர்க் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம பொறுமையாக இருந்து ஸ்டோனை வச்சிடலாம். அதை தான் நம்ம குருஜி வச்சிட்ருக்காங்க. எப்படி இருக்காங்க அம்மா ஸ்டோனில் வச்சு? நீ மேகலி அம்மா அழகாக இருக்காங்களா? கிட்டத்தட்ட ஸ்டோன் ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் முடித்து அம்பாள் மூணு அக்கா தங்கச்சி மூணு பேரும் அழகு தோரணையில் மக்களை காட்சிப்படுத்த இருக்காங்க. பார்த்துக்காங்க. சிங்கத்து ஒர்க்கு ஃபைனல் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு போட்டால் தான் சிங்கத்தை போட்டு நம்ம வெளியே வர முடியும். அது நம்ம ஐயப்பன் போட்டுட்ருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் பெண்டிங் கிடக்கு, அதையும் அவனையும் முடிச்சிடுவான். கிட்டத்தட்ட அம்பாள் சிங்கத்தோரணையில் அப்படி ஆகாச ரூபத்தில் ஜம்முன்ட்ருக்காங்க. இங்கே நம்ம ஐயா மாயண்டி எப்படி இருக்காரு பாருங்கள், ஒத்த குதிரையில் அப்படி பறந்துட்டு வராரு. பேக்ரவுண்டு பூ ஹார்ட் ஷேப்பில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இன்னும் தட்டியெல்லாம் வர வேண்டியிருக்கோம். எங்களோட ஒர்க் முடிஞ்சு இன்னும் பூக்கடைக்காரங்களோட ஒர்க் தான். ஐயா எப்படி இருக்காரு? ஜம்முன்ட்ருக்காரா? கிட்டத்தட்ட மூணு குதிரை போட வேண்டியது, ஒரு குதிரையிலே கோயிலுக்காரங்க போதுன்னுட்டாங்க. சரி ஓகே, அவங்க இஷ்டத்துக்கு தானே. ஸோ அம்பாள் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் அம்பாளை வேண்டிக்காங்க. நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். ஐயா மாயாண்டி துணையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் அப்பன் மாயாண்டி அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.